ஹலோ காய்ஸ், நான் தாங்க மேக்ஸ் பேசுகிறேன். வெல், எல்லா சண்டேயும் ஒரு சயின்ஸ் வீடியோ பற்றி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், 5 முறை அழிந்த உலகம். அஃப்கோர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல், உலகம் உருவாகி 4 பில்லியன் இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரையும் 5 தடவை இந்த உலகம் அழிஞ்சிருக்கு. ஒவ்வொரு தடவை அழிகிறப்பையும் மேக்ஸிமம் 90% ஆஃப் உயிரினம் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளாம் ஒரு பியூர் லக்கில் தான் பிறந்தே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த உலகத்தில் பிறந்த உயிரினமே பாக்டீரியா தான். அதோட பேர் ஹாலோபாக்டீரியான்னு சொல்கிற பர்பிள் பாக்டீரியா. அது கிட்டத்தட்ட 2 மில்லியன் இயர்ஸாக அந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கு. அதை டேக் ஆஃப் பண்ணுற விதமாக தான் ஆக்சிஜன் அதிகமாக சமயத்தில் சைனோபாக்டீரியான்னு சொல்கிற க்ரீன் பாக்டீரியா அதை மொத்தமாக அழிச்சிட்டு உருவெடுக்குது. வெல், டெக்னிக்கலாக இதை தான் ஆல்கின்னு சொல்லுவாங்க. ஸோ மரம் செடி கொடிக்கலாம் இது தான் மூதாதையர்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கேயே உலகம் அழிய ஸ்டார்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். பட் இதை மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்ல மாட்டாங்க, பிகாஸ் மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது மிகப்பெரிய பேரழிவு. ஃபஸ்ட்டு மாஸ் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லப்படுறது ஓர்டோவியன் மாஸ் எக்ஸிஸ்டன். கிட்டத்தட்ட 450 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது. ஸோ இது நடக்கிறப்ப பூமியில் 80% அளவு தண்ணீர் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இந்த எக்ஸிஸ்டன் நடந்ததுனால 85% ஆஃப் கடல் வாழ் உயிரினும் மொத்தமாகவே அழிஞ்சு போயிருக்குங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு சயின்டிஸ்ட் 2 தியரி வச்சுருக்காங்க. முதல்ல சொல்லப்படுறது காண்டினென்ட் ட்ரஃப்ட். ஸோ அந்த சமயத்தில் எல்லா காண்டினென்ட்டுமே ஒரே காண்டினென்ட் தான் இருந்துச்சு. அதோட பேர் சூப்பர் காண்டினென்ட் சொல்லுவாங்க. திடீர்னு சர்ஃபேஸ்லாம் ரெண்டாக உடஞ்சி நார்த் அண்ட் சவுத் போனதுனால வெதர் கண்டிஷன்லாம் மாறி உலகத்தையே ஃப்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த உலகமே ஒரு ஐஸ்பால் மாதிரி இருந்துச்சான். மொத்த கடலும் ஐஸ்குள்ளே இருந்ததுனால ஆக்சிஜன் உள்ளே போகாமல் 85% ஆஃப் உயிரினத்தை கடல்குள்ளேயே அழிச்சிருக்கு. ரெண்டாவது தியரின்னு சொல்லப்படுறது கடல் மட்டம் குறைந்தது. வெல், ஓவர் டெம்பரேச்சரால் கடல் மட்டம் 30% குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த டைம்லைனில் ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால கடல்வாழ் உயிரினங்கள் பசி பட்டினாலேயே 85% அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. வெல், ரெண்டுமே தியரி தான். பட் பாசிபிள் தியரி, ரெண்டில் ஏதாச்சும் ஒரு விதமாக அந்த உலகம் அழிஞ்சிருக்க தான் செய்யுது. அதை அஃபீஷியலாகவே நம்ம சயின்டிஸ்ட் கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் சி ஸ்பான்சர்ஸ் சொல்கிற ஸ்பீசியஸ் ஆக்சிஜன் ஃபுட்டு இல்லாமல் வாழ்கிற தன்மை கொண்டுது. ஸோ அது மாதிரி வெறும் 15% ஆஃப் உயிரினங்கள் மட்டும்தான் தப்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. வெல், அதை தொடர்ந்து அதோட எவல்யூஷன் தான் முதுங்கள் உள்ள மீன்கள்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதை பேஸ் பண்ணி நிறைய போன்ஸ் உள்ள மீன் வகைகள் இந்த உலகத்தை டேக் ஆஃப் வந்து. பட் இதுவும் ரொம்ப ஆண்டுகள் நினைக்கல. 380 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி டிவோனியன் சொல்கிற ஒரு மாக்ஸ் எக்ஸிசன் மறுபடியும் நடக்குது. ஸோ இந்த மாக்ஸ் எக்ஸிசன் கிட்டத்தட்ட 25 மில்லியன் இயர்ஸாக நடந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மில்லியன் இயர்ஸ்க்கும் ஒவ்வொரு உயிரினங்கள் அழிந்து அழிந்து கிட்டத்தட்ட 25 மில்லியன் இயர்ஸுக்குள்ள 70% ஆஃப் உயிரினங்கள் அழிஞ்சிருக்கு. ஸோ இது எப்படி நடந்ததுன்னா, சி வால்கோனிக் எரப்ஷனால. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேக்ட் பார்த்துடலாம். அந்த உலகத்தில் 100% ஆஃப் வால்கோனஸ் இருக்குன்னா அதில் 70% ஆஃப் வால்கோனஸ் கடற்கரையில் தான் இருக்கு. மீதி 30% ஆஃப் வால்கோனஸ் மட்டும்தான் சர்ஃபேஸ்லேயே இருக்கு. ஸோ அழிச்சிருக்கு. ஸோ சிம்பிளாக இதில் மிஞ்சின 4%ல தான் நம்மளே எவ்வளோ ஆயிருக்கும். வெல், இந்த எக்ஸிசன் சாரி த கிரேட் மாஸ் எக்ஸிசன் எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, த கோர் வால்கோனிக் எரப்ஷனால். கோல் வால்கோனிக் வெடிச்சதுன்னா கிட்டத்தட்ட பூமியில் இருக்க மேக்ஸிமம் ஆஃப் வால்கோனிஸ் வெடிச்சிரும், இன்க்ளூடிங் கடலில் இருக்க வால்கோனிஸ் தான். இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 லட்சம் வருஷமாக வெடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஸோ சிம்பிளாக இந்த நிலத்தை வந்து மொத்தமாக எரிச்சு சாம்பலாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த வால்கோனிக் எரப்ஷனால் ஏகப்பட்ட மீத்தின் கேசஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. அது ஓசன் லேயரில் போய் கலந்து ரியாக்ட் ஆகி 100 வருஷத்துக்கு ஆசிட் ரெயினாக பொழிஞ்சு தள்ளியிருக்கு. அந்த பெரிய வெடிப்புலேருந்து தப்பிச்ச உயிரினமும் ஆசிட் ரெயின் மூலியமாக மொத்தமாக அழிஞ்சிருக்கு. சரி, கடல்வாழ் உயிரினமாச்சு மிஞ்சிச்சான்னு கேட்டிங்கன்னா, வெல், அங்கேயும் மீத்தின் கேசஸ் லீக் ஆகிருக்கு. மொத்த கடலுமே வெசக்கடா மாறி இருக்கு. ஸோ இந்த எக்ஸிஸ்டனால் கிட்டத்தட்ட 96% ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் இந்த உலகத்தில் அழிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த எக்ஸிஜனுக்கு த கிரேட் டையிங்னு பேர் வச்சுருக்காங்க. வெல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 96% ஆஃப் லிவிங் ஸ்பீசியஸை மொத்தமாகவே அழிஞ்சிருக்கு. அதில் மீதி 4%ல இருந்து தான் அந்த உலகம் மறுபடியும் ரீக்ரியேட் ஆகியிருக்கு. அந்த 4%ம் ரெப்டைல்ஸாக தான் இருந்திருக்கு. அதுவும் ஓனா பாம்பு மாதிரி உயிரினங்கள் தான். அந்த உயிரினங்கள்லாம் வெளியே வர ட்ரை பண்ணுது. டெக்னிக்கலாக இதுதான் டைனாசர்ஸோட முன்னோடிகள்னு சொல்லலாம். வெல், இந்த ரெப்டைல்ஸ்லாம் எவால்வ் ஆகிற டைம்லைனில் தான் அடுத்த எக்ஸிஸ்டன்ஸும் ஸ்டார்ட் ஆகுது. இது கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தான் சொல்லணும்.
கிரேட் டையிங் முடிஞ்சதும் ஆஃப்டர் ஷாக் 15 மில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறம் என்ட்ரியாசஸ்னு ஒரு மாஸ் எக்ஸிஷன் நம்ம உலகத்தை மறுபடியும் டேக் ஆஃப் பண்ணுது. அப்போ ரெப்டைல்ஸோட எவல்யூஷன் அப்ப திடீர்னு ரெண்டா இந்த பாஞ்சியோ கான்டினென்ட் மைனர் கோர் எரப்ஷனால பல மடங்கு பெரியது. ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் எக்ஸிஷன்ல ரெண்டா உடஞ்ச பாஞ்சியோ கிட்டத்தட்ட இப்ப பல மடங்கு உடஞ்சிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஐசேஜ் மூவில ஒரு சீன் வந்திருக்கும், அது மாதிரி உலகமே பிரியுது. டெக்னிக்கலா இப்படி ஃபார்ம் ஆனதுதான் நம்ம ஹிமாலயாஸ். பேக் டு த பாயிண்ட், இந்த எக்ஸிஷனால கடல்வாழ் ஸ்பீசிஸ்க்கு ஆபத்து இல்லைனாலும் சர்ஃபேஸ்ல வாழ்ற உயிரினங்களுக்கு ஆபத்து தான். கிட்டத்தட்ட 60% ஆஃப் சர்ஃபேஸ் லிவிங் ஸ்பீசிஸை இது மொத்தமாக அழிச்சிருக்கு. பட் இது நடந்தது ஒரு வகையில் நல்லதுன்னா சொல்லணும், பிகாஸ் இந்த எக்ஸிஷனுக்கு அப்புறம் ஆக்சிஜன் லெவல் நம்ம பூமியில 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரெப்டைல்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே போச்சு, ஏன்னா பயங்கரமாக எல்லாமே எவ்வளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம டைனாசருக்கே ஒரு அடித்தளம் போட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட பல மில்லியன் இயர்ஸ் அது எவ்வளோ ஆகிட்டு இருக்கு. இதில் எல்லாம் டைனாசராக எவ்வளோ ஆக அதை தொடர்ந்து பாம்புகள்லாம் டைட்டனபுள்னு சொல்லப்படுற 600 அடிக்கு வளர்ந்து ரெப்டைல்ஸ் இந்த உலகத்தை கண்ட்ரோல் எடுக்குது. அஃப்கோர்ஸ் நம்ம டைனாசர் இந்த உலகத்தை டேக் ஆஃப் பண்ணுது. பட் இது ரொம்ப நாள் நீடிச்சதுன்னா சொல்லணும், பிகாஸ் 150 மில்லியன் இயர்ஸ் தான் டைனாசர் நம்ம உலகத்தை கண்ட்ரோலில் வச்சிருக்கு. பட் என்னதான் தொடக்கிறதாலும் அதுக்கு முடிவு இருக்க தானே செய்யுது. ஸோ அதே மாதிரியே டைனாசரோட காலமும் ஒரு முடிவுக்கு வருது, அது ஒரு பெரிய மார்ஸ் எக்ஸிஷனுக்கு தொடக்கத்தலமாக அமையுது. இவங்க வாழ்ந்துட்டு இருக்க சமயத்தில் சரியா 150 மில்லியன் இயர்ஸ் அப்புறம் ரிப்பீட்டாக ஒரு பெரிய மார்ஸ் எக்ஸிஷன் நடக்குது. அஃப்கோர்ஸ் அது பேர் கிரியேட்டியஸ் எக்ஸிஷன். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பெரிய விண்கல் நம்ம பூமியை நோக்கி விழுவுது. அஃப்கோர்ஸ் டைனாசரோட காலம் ஒரு முடிவை நோக்கியும் போகுது. வெல், நீங்கள் கேட்கலாம் ஒரு விண்கல்லால் எப்படி டைனாசரோட மொத்த இனமும் அழிஞ்சிருக்கணும்னு. அதுக்கான ஆன்சர், அஃப்கோர்ஸ் அது விழுந்த ஃபோர்ஸ்க்கு 35 கிலோமீட்டருக்கு அகலம் உருவாக்கியிருக்கு. மட்டும் இல்லை, விழுந்த ஃபோர்ஸில் நம்ம பூமியில் இருக்கிற கற்கள்லாம் வானத்தை நோக்கி போய் திருப்பி எருக்கற்களால் நம்ம பூமி மேலேயே வந்து விழுந்திருக்கு. அது எழுப்பின விளைவு மேசிவ் சுனாமிஸை கிளம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 300 அடிக்கு வந்திருக்குன்னு ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக அந்த உலகத்தை அதை வலிச்சு எடுத்துகிட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 79% ஆஃப் உயிரினங்களை அது அழிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த விண்கலோட புகைமண்டலம் மட்டுமே இந்த உலகத்தை 1000 வருஷம் சூரியன்லேருந்து மறைச்சு வச்சிருக்கு. ஸோ சூரியன்லேருந்து அந்த சக்தி கிடைக்காம மீதி இருக்கிற டைனாசரும் அழிஞ்சு போயிருக்கு. மொத்தமாக இந்த எக்ஸிஷன் 75% ஆஃப் உயிரினத்தை மொத்தமாகவே அழிச்சிருக்கு. அதுலேயும் சில உயிரினங்கள் தப்பிச்சிருக்கு, முக்கியமாக மேமல்ஸ். மேமல்ஸ் பெரியவங்களுக்கு பயந்துக்கிட்டு மேக்ஸிமம் மண்ணுக்குள்ளே தான் வாழும். ஸோ அவங்களாம் அழிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் மேலே வந்திருக்கு. ஸோ நம்மளே உருவாக்கியிருக்கு. ஸோ எலி மூலியமாக தான் மேமல்ஸோட எவல்யூஷன் இருந்திருக்கு. எலி மூலியமாக குரங்கு வந்திருக்கு, குரங்கு மூலியமாக நம்ம வந்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட், நம்மளாம் எலியிலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ இதுவரையும் 5 பெரிய மார்ஸ் எக்ஸிஷன் பார்த்துருப்போம். அதில் ஒன்று நோட் பண்ணிங்களா, ஒவ்வொரு எக்ஸிஷன் முடிகிறப்பையும் சின்ன விலங்குகள் பெரிய விலங்குகளை டேக் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரியோபிடிஸ் அழிஞ்சு மீன்கள் டேக் ஆஃப் பண்ணிச்சு, மீன்கள் அழிஞ்சு ஆம்பிபியன்ஸ் டேக் ஆஃப் பண்ணிச்சு, ஆம்பிபியன்ஸ் அழிஞ்சு ரெப்டைல்ஸ் டேக் ஆஃப் பண்ணிச்சு, ரெப்டைல்ஸ் அழிஞ்சு இப்போ மேமல்ஸ் நாம டேக் ஆஃப் பண்ணியிருக்கோம். இந்த சண்டையோட ஸ்பெஷல் வீடியோ நல்லா ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து அடுத்த வாரத்தோட ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு கீழே மறக்காம காணுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.